எல்லாருக்கும் வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டு நாங்கள் சொல்கிற விவரங்களை கேட்டு அதை பதிவு செய்கிறதுக்காக வந்திருக்கிற ஊடகத்துறை நண்பர்கள், பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றி. என் பெயர் தாசரதி. நான் ஒரு குரல் கலைஞன், நடிகன், எழுத்தாளன். திரைத்துறையில் பல வருடங்களாக பணியாற்றிட்டுருக்கேன். இங்கே இன்றைக்கி நான் திரு மயிலைக்குமார் அவர்கள் மற்றும் திருமதி சஜிமோல் அவர்கள் இவங்களுடைய ஒரு ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி இருக்கிற திரு மதியழகன், திரு ஜேம்ஸ், திரு கண்ணன் இவங்க எல்லாருமே மொத்தத்தில் நாங்கள் எல்லாம் தென்னிந்திய திரைப்பட சின்னத்திரை நடிகர்கள் மற்றும் டப்பிங் கலைஞர்கள் சங்கம், சிக்டாடுன்னு சொல்லுவாங்க, சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன். இந்த சங்கத்தில் பல்லாண்டுகளாக உறுப்பினர்களாக இருந்துட்டு வரும். அந்த சங்கம் 83 பதிவு செய்யப்பட்ட சங்கம். அந்த சங்கத்தில் 1985 தலைமை பொறுப்பில் இருந்துட்டு வரவர் நடிகர் ராதாரவி. 1999 வரைக்கும் அவர் தலைமை பதவியிலையும், அதற்கு பிறகு 2006 முதல் 2014, இப்போ 18 திரும்பவும் தொடர்ந்து நீடிச்சிட்டு வரார். இந்த சங்கம் பாடுபடும் பின்னணி குரல் கலைஞர்களுக்காக அவங்க உரிமைகளை எடுத்து சொல்கிறதுக்காக, முன்வைக்கிறதுக்காக அவங்களுக்கான சலுகைகளை பெற்றுத்தரவும் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அமைப்பை உருவாக்கி வளர்த்தவங்க அத்தனை பேரும் இருக்கும்போது அதில் நிர்வாகத்தில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நீடிச்சுட்டு வர ஒரு சிலர், குறிப்பாக நடிகர் ராதாரவி அவர்கள் தலைமையில் நிர்வாகத்தை பொறுப்பில் இருக்கிறவங்க, கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து மாறி மாறி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நிர்வாக பொறுப்பில் இருந்துட்டு வராங்க. முறையான தேர்தல்கள் நடைபெறாமல் இருந்தது. இந்த நிலையில் கடந்த 2014 சின்னத்திரை வேலை செய்கிற குரல் கலைஞர்களுடைய சம்பளத்தை சங்கம் வழி சம்பளமாக்கி அதிலிருந்து ஒரு 10% பிடித்தம் செய்து சங்க நிதிக்காக கட்டாயப்பிடித்தம் செய்கிறதுக்கான ஒரு திட்டத்தை முன்வைச்சாங்க. ஏன்னா இது நாள் வரைக்குமே திரைப்படத்தில் பணியாற்றி வரும் குரல் கலைஞர்கள், அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் யாருடைய சம்பளமும் அவங்க பெற முடியாது. அவங்க சம்பளங்கள் எல்லாம் சங்கத்துக்கு தான் போகும். சங்கத்திலிருந்து அதில் கட்டாயப்பிடித்தமாக ஒரு 10% செய்யப்படும் சங்க வளர்ச்சிக்காக அப்படிங்கிற பேரில். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற பணம் தான் உறுப்பினர்களுக்கு தரப்படும். இது நடைமுறையில் இருந்து வந்த வழக்கம். சின்னத்திரைக்கும் அந்த திட்டம் முன்வைக்கப்படும் போது அது பல பேருடைய வாழ்வுரிமையை, வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு குரலை பல உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து எழுப்பணும். அதனுடைய விளைவாக இங்கே புரட்சிகள் வந்தால், கேள்விகள் எழும்புனா பிரச்சனைகள் வரும், மாற்று நிர்வாகம் உருவாக வாய்ப்பு இருக்குது, நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஏகாதிபத்திய சர்வாதிகார அடக்குமுறை மனோபாவத்தில் அந்த நிர்வாகம் கேள்வி கேட்டவங்களை பழிவாங்க ஆரம்பித்தாங்க. காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவங்க மேலே நேரடியாக சங்க நீக்கம் நடவடிக்கை. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க கையில் பதில் சொல்ல வழி இல்லாத போது அவங்க சுலபமாக செய்யக்கூடிய விஷயம் கேள்வி கேட்குறவங்களை அங்கே இல்லாமல் செஞ்சுதா என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் அந்த அணுகுமுறையை கையில் எடுத்தாங்க. அப்படி ஒரு அணுகுமுறையை அந்த நிர்வாகம் கையில் எடுக்கும்போது ஏன் சாதாரணமாக ஒரு கணக்கு கேட்குற, ஒரு தெளிவு கேட்குற, ஒரு கருத்தை முன்வைக்கிற உறுப்பினர் மேலே ஒரு நிர்வாகத்துக்கு இந்த அளவுக்கு கோபமும் காழ்ப்புணர்ச்சியும் பெருகணும் அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. அதுக்கப்புறம் கணக்கறிக்கைகளை கொஞ்சம் தீவிரமாக பல உறுப்பினர்கள் தேட ஆரம்பித்தோம், ஆராய ஆரம்பித்தோம். அப்படி ஆராய துவங்கும் போது தான் இந்த சங்கத்தில் பல கோடி ரூபாய் அளவில் ஊழல்கள், முறைகேடுகள் பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து நடந்துக்கிட்டு வர்றது தெரிய வந்தது. அது தொடர்பாக பல லெட்டர்ஸ் சங்க நிர்வாகத்துக்கு எழுதினோம். லெட்டர்ஸ் எழுதினவங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைச்ச பலன் சங்க விரோதி அப்படிங்கிற ஒரு அடையாள முத்திரையும், அதனால் சங்க நிர்வாகம் எடுத்த தீவிரமான நடவடிக்கையும் தான். இதில் பல பேர் சங்க நீக்கம் செய்யப்பட்டோம், அதில் நானும் ஒருவன். அது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்குது. வாங்க வா, அது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்குது. நான் மட்டுமல்லாமல் இங்கே இதை முதல் முறையாக இதை கேள்வி கேட்டு, குறிப்பாக இந்த 10% பிடித்தம் மூலமாக சங்கத்துக்கு பல கோடி ரூபாய் வருமானம் வரும் நிலையில், அந்த சங்கத்தில் அந்த பணத்தை கொண்டு உறுப்பினர்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் செய்யப்படுது, உறுப்பினர்களுக்கு அந்த பணம் போய் சேருதா? ஏன்னா சங்க வளர்ச்சி அப்படிங்கிறது சங்கத்தில் இருக்கிற ஒரு கட்டிடத்தோட சுவற்றோட வளர்ச்சி கிடையாது, அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் வளர்ச்சி தான் சங்கத்தோட வளர்ச்சி. அது உண்மையிலேயே நடக்குதா,
அப்படிங்கிறத தீவிரமாக ஆராயும் போது அது இல்லைன்னு தெரிய வந்தது. அதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சது. இதை நிர்வாகத்துக்கிட்ட முறையிட்டவங்க மேலே சங்கனிக்கு நடவடிக்கை பாஞ்சு அவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க. அதுக்கு முன்னே தொழிலாளர் நலத்துறை ஆணையம், ஏன்னா இந்த சங்கம் வந்து தொழிற்சங்கம், சொசைட்டிஸ்க்கு எப்படி மாநிலத்தில் ஒரு அங்கீகாரம் இருக்கோ அது மாதிரி தொழிற்சங்கங்களுக்கு வந்து தொழிலாளர் நலத்துறை ஆணையம், அவங்க தான் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி தருவாங்க, அடிஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு பிரதிநிதித்துவம் கொண்டு போய் கொடுத்தோம். அவங்க எங்களுக்கு இதை கேட்கறதுக்கான, இதில் தலையிடுறதுக்கான அதிகாரம் இல்லை, நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு அனுப்பிட்டாங்க. இப்போ நீதிமன்றத்துக்கு போய் அங்கே கதவை தட்டணும். வடக்கு விசாரித்தவங்க இதை வந்து ட்ரேட் யூனியனாக இருக்கிற காரணத்தினால இதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன், அதிகார வரம்பு தொழிலாளர் நலத்துறையில் இருக்குது, அங்கேயே போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்பவும் வந்தோம். இது பல ஆண்டுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்த இடைப்பட்ட வேலையில் கேள்விகள் கேட்ட பல பேர் மேலே இந்த சங்க நீக்க நடவடிக்கைகளும், சங்க நீக்கம் செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்க யாரும் போய் எந்த இடத்துலையும் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சங்கத்தினுடைய லெட்டர்களில் பதிவுத்தளங்கள் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு கடிதம் அனுப்பி அவங்க வேலையை முடக்கி வாழ்வாதாரத்தை முடக்கி அவங்கள சிக்கலில் நடுத்தரவில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சிகளும் நடந்துட்டு இருந்தது. பல போராட்டங்களுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்க மரியாதைக்குரிய திரு மயில எஸ்குமார் அவர்களும் அமரர் தெய்வ திரு காளிதாஸ் அவர்கள் நடிகர், இன்றைக்கு அவர் எங்கள் கூட இல்லை, ஆனால் அவரும் திருமதி சிஜிமோல் அவர்களும் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்கில் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் நாங்கள் முன்வச்ச குற்றச்சாட்டுகள் அத்தனையிலையும் சாராம்சம் இருக்குது, முகாந்திரம் இருக்குது, அத்தனையும் விசாரிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிற வகையில் தகுந்த விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு தொழிலாளர் நலத்துறை ஆணையருக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவில் அதுக்கு முன்னே தொழிலாளர் நலத்துறை ஆணையத்தில் நாங்கள் கொடுத்துருந்த பல புகார் கடிதங்களில் ரெண்டு புகார் கடிதங்களையும் இணைச்சி அது தொடர்பாகவும் விசாரணை ரொம்ப விவரமாக நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை குற்றவாளிகள் மேலே தவறு செஞ்சவங்கள் மேலே எடுக்கப்படணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பித்தார். இது நவம்பர் 2019 வந்த உத்தரவு. அதன் பிறகு கோவிட் நோய் தொற்று காரணத்தினால அந்த வழக்கு விசாரணை தொழிலாளர் நலத்துறை ஆணையத்தில் மும்முரமாக நடக்க முடியாமல் போச்சு. இப்போது இந்த ஆண்டு பாதிக்கு மேலே அந்த விசாரணை மும்முரமாக நடத்தப்பட்டு 10/1/2022 அன்றைக்கி அந்த வழக்கில் தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் தீர்ப்பு முடிவறிக்கை வழங்கியிருக்கார். அதில் முன்வைக்கப்பட்ட அலிகேஷன்ஸ் அதில் பிரதானமானது 2011 இந்த டப்பிங் சங்கத்துக்காக கட்டிடத்தோடு கூடிய ஒரு நிலம் வாங்கப்பட்டது. அது 7462000 ரூபா நிலத்துக்கு மட்டும் அப்படின்னு அந்த வருஷ கணக்கறிக்கையில் உறுப்பினர்களுக்கு தரப்பட்டது. அதுதான் தொழிலாளர் நலத்துறையிலையும் கணக்காக சமர்ப்பிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்த ஆண்டு 2012 அந்த நிலத்தில் ஒரு 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டிடம் எழுப்பப்பட்டதா சொல்லி அதையும் கணக்கறிக்கையாக தாக்கல் பண்ணி பொதுக்குழுவில் உறுப்பினர்கள்கிட்ட அறிவித்து, அனுமதி பெற்றல அறிவித்து முடித்ததுக்கப்புறம் அறிவித்து அது ஒப்புதல் பெறப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. அது விஷயத்தை ஆராயும் போது அதனுடைய ஒரிஜினல் சேல் டீடை மிகுந்த போராட்டங்களுக்கு பிறகு எடுக்கும்போது அந்த இடத்துல நிலத்தோடு கூடிய கட்டிடம், நிலம் கட்டிடம் எல்லாமே சேர்ந்து சுமார் கூட இல்லை, துல்லியமாகவே சொல்லலாம் 47,50,000 ரூபாய்க்கு ஒட்டுமொத்த விற்பனை தொகையாக பதிவு செய்யப்பட்டு அந்த இடம் வாங்கப்பட்டிருக்கிறது தெரிஞ்சது. கட்டிடத்தோடு கூடிய நிலம், நிலத்தினுடைய மதிப்பாக அன்றைக்கி மார்க்கெட் எஸ்டிமேட்டாக போட்டது, கைட்லைன் வேல்யூ இல்லை, மார்க்கெட் எஸ்டிமேட்டாக கவர்மெண்ட்டில் அது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது. அந்த நிலத்தினுடைய வேல்யூ 7,75,000 சுமாராக, கட்டிடத்துடைய மதிப்பு 40 லட்சம் சுமாராகனு போட்டு மொத்தம் 47,50,000 அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி பதிவு செஞ்ச ஒரு கட்டிடத்தை 7462000 ரூபாய் நிலம் மட்டும் வாங்கினதாகவும் அதற்கு அடுத்த ஆண்டு அங்கே 45 லட்சம் ரூபா கட்டிடம் கட்டினதாகவும் கணக்கு காமிச்சிருக்காங்க. இதில் நேரடியாக சுமார் 72.5 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு. அந்த சமயத்தில் அந்த சங்கத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தவர் நடிகர் ராதாரவி, அவர் திரு கே ஆர் செல்வராஜ், முன்னாள் பெப்சி சம்மேளனத்தின் செயலாளரான திரு கே ஆர் செல்வராஜ் செயலாளராக இருந்தார் அப்போது அந்த சங்கத்தில்,
மேலும் அவருடைய நிர்வாகிகள் தொடர்ந்து அதே சங்கத்தில் பல ஆண்டுகளாக மாறி மாறி ஒரு ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட இருந்திருக்காங்க. இது நேரடியான ஒரு மிகப்பெரும் முறைகேடாக தொழிலாளர் நலத்துறை ஆணையரால் விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையில் இது தவறுன்னு கண்டறியப்பட்டு அவர் கொடுத்துருக்கிற தீர்ப்பிலேயே மேற்படி சொத்து வாங்கியது இந்திய முத்திரை சட்டம் மீறலா அல்லது தொழிற்சங்க நிதி கையாடலா என்பது சாட்சி சான்று ஆவணங்கள் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டியது என்பதால் இது தொடர்பாக மனுதாரர்கள் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து நிவாரணம் காண தெரிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மேற்படி சொத்து வாங்கியது இந்திய முத்திரை சட்டம் மீறலா அல்லது தொழிற்சங்க நிதி கையாடலா என்பது சாட்சி சான்று ஆவணங்கள் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டியது என்பதால் இது தொடர்பாக மனுதாரர்கள் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து நிவாரணம் காண தெரிவிக்கப்படுகிறதுன்னு குறிப்பிட்டிருக்கார். ஆக 72.5 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கிறது உண்மை. அதை எந்த மாதிரி வழக்காக கொண்டு போகணுங்கிறத நாம் முடிவு செஞ்சு நீதிமன்றத்தை அணுகலாம், வழக்கு தொடரலாம்னு தொழிலாளர் நலத்துறையே அனுமதி கொடுத்துருக்காங்க. இது 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலை தவிர்த்து அது தொடர்பான ஆவணங்களை உறுப்பினர்களுக்கு கொடுக்காம அவங்கள தவிர்த்து வந்த ஒரு நிலையில் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அவர் முன்னிலையில் இணை ஆணையர் முன்னிலையில் நடந்த விசாரணையில் ஆவணங்கள் எல்லாத்தையும் அவங்க தரப்பு எங்கள் தரப்பு ஆவணங்கள் எல்லாத்தையும் முன் வச்சு அதை விசாரித்து ஆராய்ந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் உண்மை. மிக கஷ்டப்பட்டு ஒரு வருமானத்தை ஈட்டி அதில் ஒரு 10% சங்க வளர்ச்சிக்காக அப்படிங்கிற போர்வையில் கட்டாயப்படுத்தம் செய்யப்படும் நிலையில் சேர்த்து வைக்கிற ஒரு சங்க நிதியிலிருந்து ஒரு தொழிற்சங்கத்தில் லேபர்ஸ் ஒர்க்கர்ஸ் அந்த நிதியில் இவ்வளவு பெரிய ஒரு முறைகேட அரங்கேற்றி இருக்கிறது நடிகர் ராதாரவி அவர்கள் நிர்வாகத்தின் ஒரு மிக குறிப்பிடத்தகுந்த கண்டிக்கப்பட வேண்டிய தண்டிக்கப்பட வேண்டிய முறைகேடுன்னு இங்கே பதிவு செய்கிறோம். அந்த இடத்துல ஏற்கனவே இருந்த கட்டிடம் இடிக்கப்பட்டு புது கட்டிடம் எழுப்பப்பட்டிருக்கிறதா தெரியுது. ஆனால் அந்த கட்டிடம் இடிக்கிறதுக்கான பர்மிஷன் ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் வாங்கலை. புதிய கட்டிடம் கட்டுறதுக்கான பர்மிஷன் ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் வாங்கலை. ஆனால் ரொம்ப மிக பெருமையோடு அவங்க ஆண்டறிக்கையில் ஜென்ரல் பாடி மினிட்ஸில் ஸ்டேஜில் தெரிவித்ததை பதிவு செஞ்சுருக்காங்க. நிமிடங்களில் என்னென்னா 67 லட்சம் ரூபான்னு வாங்கியிருக்கோம் கட்டிடத்தை, அது கூட நாங்கள் பதிவு தொகையெல்லாம் சேர்த்து 74,72,000 ஆகியிருக்கு. ஆனால் இந்த தொகையை நம்ம கட்டியிருந்தால் நம்ம சங்கத்துக்கு அதிகமாக நம்ம பத்திரப்பதிவு நம்ம கட்டணம் கட்ட வேண்டியிருக்கும். அதனால 47 லட்சம்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி குறைந்த மதிப்பீட்டில் பதிவு செஞ்சுருக்கோம். இதனால் சங்கத்துக்கு லாபம் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 லட்சம் இதில் என்னென்னா 47 லட்சம் ரூபாய்க்கு பதிவு செஞ்சுட்டு 67 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா அப்போ அவங்க கேஷாக நிறையா கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு தொழிற்சங்கம் ஒரு பொது அமைப்பு கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபா 27 லட்சம் ரூபாய்க்கு பிளாக் மணியை எடுத்து கேஷாக டிரான்சாக்ஷன் அதுவும் 2011 10,000 ரூபாய்க்கு மேலே ரொக்க பரிமாற்றம் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன டைமில் எப்படி செஞ்சாங்கன்றது தெரியாது. அதுக்கான எந்த விதமான சான்றுகளும் கிடையாது. ஒரு போலியான ஆவணத்தை பதிவு செய்யப்படாத ஆவணத்தை கிரயப்பத்திரமாக காமிச்சு அதில் ஒரு நபரின் பெயரை குறிப்பிட்டு அவங்களுக்கு அந்த கேஷை கொடுத்ததா எங்கேயும் பதிவு செய்யப்படாத ஆவணத்தை கொடுத்தாங்க. அதை தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் விசாரணையில் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு மறுத்துட்டாரு. அது ஒரு சரியான சான்றுகள்னு மறுத்திருக்காரு. அடுத்தது முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, தொழிலாளர் நலத்துறை சங்க சட்டங்கள் எந்த நேரத்திலையும் சங்கத்தின் கணக்குகளை உறுப்பினர்கள் பார்வையிட அனுமதி கொடுக்குது. தொழிற்சங்க சட்டம் 1926. ஆனால் இந்த சங்கத்தில் எங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை பார்வையிடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோடு போய் முன்னாடி நிற்கும்போது அது தகுந்த ஒரு மெயில் ஒரு கடிதம் அனுப்பி அதுக்கான பர்மிஷன் கேட்கும்போது கிடைக்கிற பதில் இதுதான். உதாரணத்துக்கு திரு மயிலைக்குமார், திருமதி சிஜிமோல், திரு முரளிக்குமார் அவர்கள் இவங்கள்லாம் நிறைய கேள்விகள் கேட்டு என்ன கணக்கு பண்ணுறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, வழக்குகளுக்கு எவ்வளோ செலவாகுது, நீங்கள் உறுப்பினர் நலத்திட்டங்கள்னு சில விஷயங்கள் செய்கிறீங்க, அது யாருக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்டாக ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கல்வி உதவித்தொகை தரோம், திருமண உதவித்தொகை தரோம், மருத்துவ உதவித்தொகை தரோன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை குறிப்பிடுறாங்க. ஆனால் அது யாருக்கு எவ்வளவு போய் சேருதுங்கிற எந்த விவரமும் யாருக்கும் ஜென்ரல் பாடியிலேயோ இல்லை தனிப்பட்ட முறையிலையோ கேட்டால் கிடைக்கிறதில்ல. இந்த விவரங்களை கேட்டு அனுப்பும்போது அதுக்கு தரப்பட்டிருக்கிற பதில் இது, அவங்களுடைய ஒரிஜினல் கடிதம் இது. இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டவங்களுக்கான பதில், பல பேருக்கு பதில்களே வர்றதில்லை, பல பேருக்கு இந்த பதில் தான்.
தாங்கள் அனுப்பிய மின்னஞ்சல் கிடைக்க பெற்றோம். 2012 முதல் கேட்டுள்ள தகவல்களை இந்திய சட்ட விதி 1963 உங்களுக்கு வழங்க இயலாத சூழ்நிலையில் இருக்கிறோம். 1963 எந்த சட்ட விதியின்லாம் இல்லை, சட்ட விதியின்படி ஏதோ ஒன்று, சட்ட விதியின்படி எந்த சட்ட விதியின்படி கணக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. இது வரைக்கும் யூனியன் வருடாவருடம் நீங்கள் கேட்ட விவரங்கள் அனைத்தையும் ஒவ்வொரு ஆண்டும் பொதுக்குழு கூட்டம் நடக்கும் போது உறுப்பினர்களுக்கு எழுத்து மூலமாக சமர்ப்பிக்கிறோம் என்பதை தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். ஒரு ஆள் ஒரு ஆண்டு அறிக்கையிலையும் யாருக்கு எவ்வளவு தொகை தரப்படுதுங்கிற விவரம் தரப்படுறதில்லை. ஒரு குத்து மதிப்பான ஒரு தொகை அங்கே மென்ஷன் ஆகுதே தவிர யாருக்கு எவ்வளோ எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுதுன்னு இதுவரைக்கும் இருக்கிற எந்த ஆண்டு அறிக்கையிலையும் தகவல்கள் இல்லை. அத்தனை ஆண்டு அறிக்கைகளும் கையில் தான் இருக்குது. இதுக்கு அடுத்தது வர நவம்பர் 24 பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருப்பதால் அதன் பின்பு தங்கள் கடிதத்தை செயற்குழுவில் சமர்ப்பித்து யூனியன் பதிலை தெரிவிக்கிறோம்னு சொல்லி லெட்டர் அனுப்பி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொதுக்குழு நடத்துனாங்க. பொதுக்குழு இங்கே எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக எங்கேயும் பார்க்காத ஒரு சூழல் இருக்கும். பவுன்சர்ஸ் வச்சுருப்பாங்க, மெம்பர்ஸ் உள்ளே வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பவுன்சர்ஸ் இருப்பாங்க. எல்லா சைட்லேயும் பவுன்சர்ஸை வச்சு உள்ள நீங்கள் உள்ள நுழையும் போது உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் வெளியில் கவுண்டர்ஸில் கொடுத்துடணும். யாரும் மொபைல் ஃபோன்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு போக அனுமதி இல்லை. மொபைல் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும்னா ஓகே, நம்ம மொபைல் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு போக அனுமதி கிடையாது. வெளியிலேயே வாங்கி வச்சுட்டு தான் உள்ள அனுப்புவாங்க. இதெல்லாம் ஜென்ரலான ஒரு அடக்குமுறைக்கான அறிகுறிகள். இதை நான் சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பொதுக்குழு நடத்தினதுக்கு பிறகு திரு முரளிக்குமார் அவர்களுக்கு கிடச்சிருக்கிற பரிசு என்னன்னு கேட்டால், கேள்வி கேட்டதுக்கான பரிசு, அவர் சங்க நீக்கம் செய்யப்பட்டிருக்கார். இந்த சங்கத்தின் தலைவராக இருக்கிற நடிகர் ராதாரவி குரல் கலைஞரா அல்லது திரு முரளிக்குமார் அவர்கள் குரல் கலைஞரான்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க கூட சொல்லும், உண்மையிலேயே சின்ன குழந்தைங்க கூட சொல்லும். ஏன்னா ஜாக்கி சன் அவர்களுடைய குரலை கிட்டத்தட்ட 15 மேலே இயங்கிக்கிட்டு இருக்காரு. எத்தனையோ முன்னணி கதாபாத்திரங்கள், ஹீரோஸ், வில்லன்ஸ், காமெடி கதாபாத்திரங்களில் ஏறத்தாழ 600-700 படங்களுக்கும் மேலே குரல் கலைஞராக, முன்னணி கலைஞராக, தேர்ந்த குரல் கலைஞராக பணியாற்றும் திரு முரளிக்குமார் குரல் கலைஞரா அல்லது நடிகர் ராதாரவி குரல் கலைஞரா, இவர் அந்த சங்கத்தில் தலைமையில் உட்கார்ந்துக்கிட்டு என்ன தப்பு செஞ்சார் அப்படிங்கிறது கிடையாது. அவர் சங்க நீக்கம் செய்யப்பட்டது காழ்ப்புணர்ச்சி. அதுக்கு கொடுக்கப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா, அவர் இன்னொரு சங்கத்தில் இன்றைக்கி தலைவராக இருக்கார். தமிழ்நாடு வெள்ளித்திரை என் சின்னத்திரை வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன் அப்படிங்கிற ஒரு சங்கத்தில், இது குரல் கலைக்காக இந்த சங்கம் இருக்கிற மாதிரி பேரலாக அது இன்னொரு சங்கம், அது ஒரு தொழிற்சங்கம். அதில் திரு முரளிக்குமார் அவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த சங்கத்துக்கு விரோதமான இன்னொரு சங்கத்தில் நீங்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறதுனாலையும், அங்கே இந்த சங்கத்தில் மெம்பர்ஸாக இல்லாதவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்குற காரணத்தினாலையும் உங்களை நாங்கள் சங்க நீக்கம் செய்கிறோம். சமீபத்தில் சம்மேளனத்துக்கு, திரைத்துறை சம்மேளனத்துக்கு எதிராக தொழிலாளர் நலத்துறை ஆணையம் இன்னொரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதுபடி சம்மேளன சார்ந்த இந்த திரைத்துறையில் இருக்கிற ஏற்கனவே பதிவு செஞ்ச இயங்குகிற சங்கங்கள் தவிர மற்ற புதிய தொழிற்சங்க சங்கங்களில் சேர்ந்த உறுப்பினர்கள் வேலை செஞ்சாலும் எந்த உறுப்பினரையும் வேலை செய்ய விடாமல் தடுக்கக்கூடாது, அங்கே பணி உரிமையில் தலையிடக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கார். அதன்படி இவர் மேலே நடவடிக்கை எடுத்ததே தவறு. ஆனால் இவர் கேள்வி கேட்ட ஒரே காரணத்தினால, இதற்கான முகாந்திரம் என்னென்னா, இவர் இன்றைக்கி எந்த சங்கத்தில் தலைமை பொறுப்பு வகிக்கிறாரோ, இந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன் சங்கத்தில், அந்த சங்கம் 2014 நடிகர், அரசியல் பிரமுகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் வி சேகர் அவர்களால் துவக்கப்பட்ட ஒரு சங்கம். திரு எஸ் வி சேகர் நடிகர் ராதாரவி தலைமையிலான இந்த சங்கத்தில் லைஃப் மெம்பராக இருக்கார் பல ஆண்டுகளாக. சங்கத்தை துவக்கினவர் மேலே எந்த கேள்வியும் கேட்கலை, அவருக்கு கடிதங்கள் அனுப்பலை, விசாரணை அனுப்பலை, அவரை சங்க நீக்கம் செய்யல, நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் அந்த சங்கத்தில் சேர்ந்த காரணத்துக்காக திரு முரளிக்குமார் நீக்கப்பட்டிருக்கார். அதுக்கான ஒரே காரணம் அவர் கேட்ட கேள்விகள். இந்த கேள்விகள் கேட்டது அவரை சங்க நீக்கம் செய்கிறதோடு நிறுத்தாமல் தயாரிப்பு கூடங்களுக்கும் தயாரிப்பு நிலையங்களுக்கும் பதிவு கூடங்களுக்கும் இவருக்கு எங்கேயும் வேலை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க எல்லா சங்க உறுப்பினர்களுக்கும். இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் படியும் தப்பு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன், ரைட் டு ப்ரொஃபஷன், எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் எடுத்தாலும் அதுபடியும் தப்பு. இது ஒரு பெரும் முறைகேடு. இந்த முறைகேடையும் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் தன்னுடைய உத்தரவிலிருந்து கண்டித்து அதையும் வலியுறுத்தியிருக்காரு.
தொழிற்சங்கம் உறுப்பினர்களுக்கு எதிராக மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை உரிய வகையில் இயற்கை நீதி பின்பற்றியும் குற்றம் சாட்டப்படும் உறுப்பினர்களுக்கு தம் தரப்பு நியாயத்தை தெரிவிக்க முறையாக வாய்ப்புகள் வழங்கியும் குற்றச்சாட்டுகளுக்கு ஏற்ப உரிய வகையில் தீர்மானித்து மேற்கொண்டால் தேவையற்ற நீதிமன்ற வழக்குகள் எழுவது தவிர்க்கலாம் என்றும் உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை ஆட்சேபனைகளை தெரிவிக்க தொழிற்சங்க நிர்வாகம் ஜனநாயக பூர்வமாக அனுமதிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் எதிர் மனுதாரர் தொழிற்சங்கத்திற்கு தெரிவிக்கப்படுகிறது. இதை ஒரு நோட்டிபிகேஷனாக கொடுத்து இதை கன்சிடர் பண்ண சொல்லி, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு டசனுக்கும் மேற்பட்ட வழக்குகள் டப்பிங் சங்கத்துக்கு எதிராக இன்னைக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. இதுக்காக பல லட்சங்கள் செலவழிக்கப்படுது. இது சங்க உறுப்பினர்கள் நலனுக்கு முற்றிலும் விரோதமான செயல்ங்கிறதுனால இதையும் ஒரு வலியுறுத்தல அவர் சொல்லியிருக்காரு. இதையும் கன்சிடர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் சங்க நிர்வாகம் இருக்குது. அடுத்தது 15 வயதுக்கு உட்பட்ட சிறார்களை குழந்தைகளை இந்த சங்கத்தில் வந்து சிக்சாடோட பிங் சங்கத்தில் உறுப்பினர்களாக்கி அவங்க வேலை செய்கிறதுலேருந்தும் 10% கமிஷன் பிடிக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. இது குழந்தை தொழிலாளர்கள் சட்டத்துக்கு விரோதமானது அப்படிங்கிறத குறிப்பிட்டு அந்த சட்டத்தை மாற்றம் செய்யணுங்கிறதையும் வலியுறுத்தி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது ஆண்டு பொதுக்குழு கூட்டங்கள், ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட காலத்தில் பொதுக்குழு கூட்டம் நடத்தணும். அந்த கூட்டம் நடத்துறதுக்கு முன்னே கணக்கறிக்கை உறுப்பினர்களுக்கு தரணும். அதில் விவாதம் நடத்தி உறுப்பினர்கள் ஒப்புதல் பெற்றதுக்கு பிறகே அந்த கணக்கறிக்கையை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதணும். இதுதான் சங்க விதி, தொழிற்சங்க விதியும் அதுதான். ஆனால் இதை முற்றிலும் பின்பற்றாமல் கணக்கறிக்கையை பாஸ் பண்ணிவிட்டு 2-3 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ஆண்டறிக்கையை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறத ஒரு வழக்கமாக நடிகர் ராதாரவி தலைமையிலான நிர்வாகம் தொடர்ந்து செஞ்சு வர்றத, அதையும் வந்து அது சரியான வழியில்லை, அது முறையில்லை அப்படின்னு இணையாளர் தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கார். இது போக திரு மயிலைக்குமார் அவர்கள் பல கேள்விகள் கேட்டு அனுப்பியிருக்கிற மின்னஞ்சல்களுக்கு கடிதங்களுக்கு பதில்கள் தரணும். அதில் அவர் கேட்டிருக்கிற விவரங்களை அளிக்கணும். தேவைப்பட்ட அந்த நகல்களையும் கொடுக்கணும். அந்த நகல்களில் திருப்தி இல்லாத பட்சத்தில் அதை கொண்டு நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடர மனுதாரர்கள் இருவருக்கும் அனுமதி உண்டுன்னு அந்த உத்தரவு சுட்டிக்காட்டுது. அதை 15 நாட்களுக்குள்ள சில ஆவணங்களையும் 30 நாட்களுக்குள்ள சில ஆவணங்களையும் கொடுக்கணும். அதை வந்து பார்வையிட சங்கத்தில் அனுமதிக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக சங்கத்துக்கு திரு மயிலைக்குமார் அவர்கள் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, இந்த தீர்ப்பு உங்களுக்கும் காப்பி வந்திருக்கும். இந்த காப்பி படி நீங்கள் எங்களை இன்ஸ்பெக்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸை பார்வையிட அனுமதிக்கணும். ஆவணங்கள் எங்களுக்கு தேவைனா அதை பார்வையிடவும் அதை ஆராய்ந்து பார்க்கவும் நகல் எடுக்கவும் அனுமதிக்கணும். இது சில ஆவணங்கள் 15 நாட்கள், சில ஆவணங்கள் 30 நாட்களுக்குள்ளே தரணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு முறைகேடுகளை குறிப்பிட்டு அனுப்பியிருந்த கடிதத்துக்கு வந்து இன்றைக்கி தான் பதில் வந்திருக்கு. அவருக்கு என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, இதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிற ஒரு ரீதியில் அந்த உத்தரவில் அப்படி சொல்லலை. அவர் வயதின் காரணமாக வந்து என்னால் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு தொடர்ந்து வர முடியாதுன்னு அவருடைய ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவாக என் பெயரை நியமிச்சிருந்தார். ஸோ இன்ஸ்பெக்ஷன் அப்படி நாங்கள் எல்லாரையும் நாங்கள் அனுமதிக்க முடியாது, ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்ப முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உத்தரவை மீறின ஒரு செயல். நாங்கள் வந்து இது தொடர்பாக தொழிலாளர் நலத்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இதை பற்றி பார்த்துக்கலாம், சூட்டபிள் டேட்டை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக இந்த இன்ஸ்பெக்ஷனை தவிர்க்கும் விதத்தில் ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. செயலாளர் திரு கதிரவன் பாலு, அவர் மறைந்த இயக்குனர் திரு டி என் பாலு அவர்களுடைய மகன், அவர் தான் இந்த கடிதம் அனுப்பியிருக்கார். இப்போது இதெல்லாம் இந்த உத்தரவில் இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸ். ஆனால் இதில் வந்து இதன் சாராம்சத்துக்குள்ளே இது போக இந்த உத்தரவில் இன்னொரு விஷயமும் இருக்குது, அதையும் மறந்துட்டேன். ஆண்டு சந்தா வசூல் செய்கிற விதத்தில் வந்து சங்க சட்ட விதிப்படி 120 ரூபா ஆண்டு சந்தா வசூலிக்கணும் ஒரு உறுப்பினருக்கு, ஆண்டு சந்தா உறுப்பினர்களுக்கு. ஆனால் தொழிலாளர் நலத்துறை ஆணையத்தில் இவங்க கொடுத்துருக்கிற பல ஆண்டுகளாக கொடுத்துருக்கிற அந்த ஆவணங்களில் கணக்கறிக்கையில் அந்த 120 போட்டு கொடுக்குறாங்களே தவிர 90 ரூபா, 180 ரூபா, 200 ரூபான்னு மாற்றி மாற்றி வசூலிக்கப்பட்டிருக்கு, எந்த முகாந்திரமும் அனுமதியும் இல்லாமல். இதில் பல லட்சம் ரூபாய் மோசடி நடந்திருக்கு. ஏன்னா 120 ரூபாய்க்கு தான் கணக்கு காமிக்கிறாங்கன்னா, அப்போ 200 ரூபாய்க்கு இத்தனை வருஷமாக வாங்கினவங்களுடைய பேலன்ஸ் காசு எங்கன்றதுக்கான கணக்கு இல்லை. இந்த கணக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கான காரணம், இந்த கணக்கை கேட்கும்போது அதுக்கான ஆவணங்கள் தரப்படலை, இன்னும் விளக்கம் பதில் அளிக்கப்படலை. இது போக ஜென்ரல் வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று கலெக்ட் பண்ணுறாங்க சங்கத்தில், அதாவது பொது நல நிதி உறுப்பினர்களுக்காகத்தானே. இது 2010 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டு வரைக்கும்
அப்படி பொது நல நிதியாக வசூலிக்கப்பட்ட தொகை சுமார் 3,86,57,169 ரூபாய் 3.86 crores. ஆனால் இதில் உறுப்பினர் நலனுக்காக செலவிடப்பட்ட முழுமையான தொகை 2010-20 வரைக்குமானது 99,35,800 ரூபா 99 lakhs தான், 1 கோடிக்கும் குறைவு. அப்போ மீதி காசு இருக்கணும், ஆனால் இல்லை. இதில் ஸ்டாஃப் சேலரி, அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கான சம்பளம் மற்றும் அவங்களுக்கான வெல்ஃபேர் நலநிதினு செலவு பண்ணப்பட்டிருக்கிற தொகை 58,59,258 ரூபா. உறுப்பினர்களுக்கு 10 வருஷத்தில் 99 லட்சம், அலுவலக ஊழியர்கள் ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு 10 வருஷத்தில் செலவழிக்கப்பட்ட தொகை 59 லட்சம். இதை தவிர ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரியை நடிகர் ராதாரவி உருவாக்கியிருக்காரு. இதுக்கான பெருமையும் அவருக்கு ஒவ்வொரு ஆண்டு அறிக்கையிலையும் கொடுக்கப்படுது, அவருடைய புகழ் பாடப்படுது. சார் சார் இது இது அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான அனுமதி தான் வாங்கணும். அந்த அதுதான் இன்னும் அனுமதிக்கலை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு. எங்களுடைய குற்றச்சாட்டு என்னென்னா, நாங்கள் இங்கே இருக்கிற ஆவணங்கள், இதுவரைக்கும் எடுத்திருக்கிற ஆவணங்கள், சொல்லியிருக்கிற முறைகேடுகள், கேட்ட கேள்விகள் அப்படி ஏறத்தாழ 10 கோடி ரூபாய் அளவுக்கு இங்கே முறைகேடுகள் நடந்திருக்கிறது தெரியும். இது இல்லை ஆமாங்கிறது அவங்க தான் ப்ரூவ் பண்ண ஆவணங்கள் கொடுக்கணும். இது வரைக்கும் அவங்க ஆவணங்கள் கொடுக்கல. அது இன்னமும் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா 2010-2020 வரைக்குமான விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சதை வச்சு தான் இது. இது நேரடி, அதாவது இதெல்லாம் ஆவணங்கள் சார்ந்து இருக்கிற ஆவணங்களை பேஸ் பண்ண புள்ளி விவரங்கள், கற்பனையாக சொல்கிற புள்ளி விவரம் இல்லை. ஒருங்கிணைப்பாளர்கள்னு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க என்னென்னா, ஊர் பக்கம் சொல்லுவோம், இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கங்காணிகள்னு சொல்லுவோம் தெரியுங்களா, வேலை நடக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த கங்காணிகள் இருப்பாங்க. அது வேலை நடக்கலைன்னா அவங்கள வந்து அடிமைப்படுத்தி அடக்குமுறை பண்ணி அதை போட்டு கொடுத்து அந்த வேலைகள். ஸோ அந்த மாதிரி ஒரு குழு ஒன்று, ஒருங்கிணைப்பாளர்கள்னு ஒரு குழு, டப்பிங் சங்க சட்டத்திலையும் திரைத்துறையிலையும் இல்லாத ஒரு குழு. அது உருவாக்க காரணம் என்னென்னா, அவங்க திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள்கிட்ட வேலை செஞ்சு அவங்க கூப்பிட்டால் மட்டும்தான் டப்பிங் சங்க உறுப்பினர்கள் வேலைக்கு திரைப்படங்களுக்கு போகணும்னு ஒரு கட்டாய சட்டம் இருக்குது. அதை மீறக்கூடிய உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை பாயும்னு கட்டாயம் மிரட்டல் இருக்குது. இப்போது இந்த சங்கத்தில் ஒருத்தர் உறுப்பினராக சேரும்போது சுமார் 1.5 லட்சம் ரூபா கொடுத்து சேர்றாங்க இன்றைக்கு தேதிக்கு. அதை வந்து வீடியோ பதிவிலேயே அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சங்க விதிப்படி 2,500 ரூபா கட்டினா அவங்க வந்து லைஃப் மெம்பர். ஆனால் 1.5 லட்சம் ரூபா கட்டினா தான் மெம்பர் ஆக முடியுங்கிற நடைமுறை. 1.5 லட்சம் ரூபா கட்டி இந்த சங்கத்தில் உறுப்பினராக சேர்றவங்களுக்கு வேலை வாய்ப்பை சங்கம் வழங்காது. அவங்கவுங்க திறமையில் அவங்களே வேலை தேடிக்கணும். தேடிக்கிற வேலையில் சங்கம் படி சம்பளம் வரும், அதில் 10% பிடிச்சிட்டு தான் தருவாங்க. இந்த வேலையும் இவங்க இஷ்டத்துக்கு போக முடியாது. இவங்க நியமிக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள், அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாரை சொல்கிறாங்களோ கூப்பிட்றாங்களோ அவங்க கூப்பிட்டா மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். அப்படி போகாதவங்க மேலே நடவடிக்கை பாயும். அப்படி அந்த மாதிரி அந்த ஒருங்கிணைப்பாளர்களாக ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10-15 பேரை சங்கம் நிர்வாகம் அவங்களுடைய சுய விருப்பப்படி நியமிப்பாங்க. அவங்களுக்குன்னு எந்த விதமான வரைமுறை இல்லை. இந்த வயது இருக்கணும், இந்த அனுபவம் இருக்கணும், இத்தனை படங்கள் இருக்கணும், இந்த படிப்பு தகுதி இருக்கணும், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சங்க நிர்வாகம் தீர்மானிக்கும் எதேச்ச அதிகாரத்தால். அந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கு இந்த உறுப்பினர்கள் சம்பாதிச்சுட்டு வர அந்த 10% 5% வழங்குறாங்க. அப்படி வழங்கப்பட்ட தொகை இந்த 10 வருடத்தில் 10-20 வரைக்கும் 1,11,79,740 ரூபா. அது வெறும் ஒரு 15-20 மெம்பர்ஸ்க்கு மட்டும் வழங்கப்படுற தொகை. இன்றைக்கு தேதிக்கு ஏறத்தாழ 1,580 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு யூனியன், அந்த யூனியனில் 2010-20 வரைக்கும் அந்த பொது நல நிதி மட்டும், இதை தவிர மற்ற நிதிகள் வருது உள்ள, அட்மிஷன் ஃபீஸ் தனியாக வாங்குறாங்க, இதெல்லாம் தனி. பொது நல நிதியாக வர்றது மட்டும் சுமார் 4 கோடி, அதில் 26% உறுப்பினர் நலத்துக்கு வந்திருக்கு. வேலை செய்கிற ஊழியர்களுக்கு சுமார் 18% தரப்பட்டிருக்கு. இந்த ஒருங்கிணைப்பாளர்கள்ங்கிற கங்காணிகள் குழுக்கு 28% வழங்கப்பட்டிருக்கு. ஸோ சம்பாதிக்கிற உறுப்பினர்களுக்கு 700, அவங்கள வச்சு சம்பாதிக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடியது பானை அளவு சோறு. இதுதான் இங்கே நிலைமை. இது போக இந்த 1.5 லட்சம் ரூபா சங்கத்தில் சேர்ந்து வாங்கி, பொதுநல நிதி வாங்கி இத்தனை அமௌண்ட் உள்ளே வரக்கூடிய சங்கத்தில் லாபமும் வருமானமும் ஒரு வருடத்துக்கு எத்தனை இருக்குங்கிறத நான் உங்கள் கற்பனைக்கு விடுறேன். ஆனால் இத்தனைக்கும் மேலே மீறி இந்த சங்கத்தில் கடந்த 2015 2018 வரைக்கும் மட்டும் வரவுக்கு மீறி செலவுன்னு சுமார் 48 லட்சம் ரூபாய்க்கு கணக்கு காட்டப்பட்டிருக்கு.
நஷ்ட கணக்கு. தொழிற்சங்கத்தில் எப்படி நஷ்ட கணக்கு? ஈக்விட்டி பிஸ்னஸோ இல்லைனா இவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டிங் அது கிடையாது. சங்கத்தில் நஷ்ட கணக்கு அதுவும் 48 லட்சம் ரூபா அளவுக்கு. எப்படி ஏன் வந்தது, அதுக்கு யார் காரணங்கள், விளக்கங்கள் தரப்படுறதில்லை. கேள்விகள் கேட்டால் சங்க நடவடிக்கை, கேள்வி கேட்கப்படுறவர் சங்க விரோதி. ஒரு நிர்வாகத்தை கேள்வி கேட்குறவர் நடிகர் ராதாரவி ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க சங்க விரோதி. இதுதான் இங்கே நிலைமையாக இருக்குது. இப்போ இந்த 48 லட்சம் ரூபா நஷ்டம் ஏன் வந்தது அப்படின்னா, இவங்க காழ்ப்புணர்ச்சி கொண்டு இவங்களுடைய சுய பாதுகாப்புக்காக கேள்வி கேட்குற உறுப்பினர்களை நீக்கிறாங்க. அப்போ நீக்கப்படுற உறுப்பினர்கள் அவங்களுடைய நியாயத்துக்கு எங்கே போக முடியும்? நீதிமன்ற கதவுகளை தான் தட்டணும். இந்த சங்கத்தில் இன்னொரு சட்டம் இருக்குது, என்னென்னா நிர்வாகத்தின் அனுமதி இல்லாமல் காவல்துறை அல்லது நீதிமன்றத்தை எந்த உறுப்பினர் நாடினாலும் அவர்கள் மேலே பத்திரிகைகளை நாடினா, குறிப்பாக ஜனநாயகத்தின் 3வது தூண், பத்திரிகைகள் காவல்துறை நீதிமன்றத்தை ஒரு உறுப்பினர் நாடினா அந்த உறுப்பினர் மேலே கடும் நடவடிக்கை எடுத்து சங்க நீக்கம் செய்ய தலைவருக்கு எதேச்சதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அவங்களே வழங்கிட்டுருக்காங்க, வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறத விட. இப்போ இந்த நிலைமையில் யார்கிட்ட போய் முறையிட முடியும்? அப்போது சங்க நீக்கம் செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர் வாழ்வு உரிமைக்காக நீதிமன்றத்தை நாடினா வழக்கு செலவு வரதான் செய்யும். ஆனால் அந்த உறுப்பினருக்கு வழக்கு செலவு குறைவாக இருக்கும்போது சங்கத்துக்கு பல லட்சங்கள்லையே அந்த வழக்கு செலவு வருதுங்கிறது இதுவரைக்கும் பதில் அளிக்கப்படாத கேள்வி. உதாரணத்துக்கு சொல்லிடுறேன், 2020 மட்டும் லீகல் சார்ஜஸ் அப்படின்னு தரப்பட்டிருக்கு. அதாவது இந்த வக்கீல் செலவு, கோர்ட்டு செலவு, இந்த விஷயங்கள் மட்டும் 449,000 ரூபா, சுமார் 4.5 லட்சம் ஆண்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. லீகல் ஃபீஸ் 2020 லீகல் ஃபீஸ் மட்டும் சுமார் 4.5 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு வர பொது நல நிதி சங்க நிதியிலேருந்து. அதே சமயத்தில் உறுப்பினர் நலனுக்காக செலவு பண்ணப்பட்டிருக்கிறது ஒட்டு மொத்தமாக, அதாவது இறுதி சடங்குக்கு கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவித்தொகை, திருமண உதவித்தொகை இப்படின்னு ஒட்டு மொத்தமாக செலவிடப்பட்டிருக்கிறது அதே 4 லட்சம் ரூபா. லீகல், அதாவது ஒரு லீகலாக உறுப்பினர்களை காழ்ப்புணர்ச்சி கொண்டு நீக்கி அவங்களுக்காக செலவு பண்ணுறதும், உறுப்பினர்கள் நலனுக்காக ஒட்டுமொத்த 1,580 உறுப்பினர்கள் செலவு பண்ணுற தொகையும் ஒன்று. அப்போது அந்த தொகையை மிச்சப்படுத்தலாம், என்ன நீக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை தவிர உறுப்பினர் நலனுக்கு 449,000 ரூபா செலவு, ஆனால் ஸ்டாஃப் சேலரி 814,300. ஸோ இந்த ஃபீஸ் அத்தனையுமே, இதில் வர இந்த ஃபீஸ் அத்தனையுமே தேவையில்லாத முறைகேடான செலவு. இது எதுக்குமே உறுப்பினர்களுடைய ஒப்புதல் பெறப்படலை. எத்தனை வழக்குகள் இருக்குன்னு இதுவரைக்கும் உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்படலை வெளிப்படையாக. அந்த வழக்குகள் நிலை என்னன்னு தெரிவிக்கப்படலை. நீக்கப்பட்ட உறுப்பினர்களை பற்றி மட்டும் முதல்ல மெசேஜ் அனுப்பிச்சிருவாங்க, இந்த உறுப்பினர் நீக்கப்பட்டார், இவருக்கு யாருக்கும் தொழில் ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடாது, கொடுத்தீங்கன்னா சங்க சட்டம் பாயும். ஆனால் அந்த உறுப்பினர், உதாரணத்துக்கு திரு கண்ணன் அவர்கள், அவர் சங்க நீக்கம் செய்யப்பட்டார், போராடி நீதிமன்றத்திலேருந்து இடைக்கால தடை உத்தரவு வாங்கி மீண்டும் உறுப்பினராக தொடர்ந்துகிட்டு இருக்காரு. இவருக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு கம்பெனி கம்பெனியாக ஸ்டூடியோவாக லெட்டர் அனுப்புனாங்க, ஏன்னா இவர் நீக்கப்பட்டார்னு. ஆனால் அப்படி அனுப்புனவங்க இடைக்கால தடை உத்தரவு பெற்று திரும்ப உள்ளே வந்த பிறகு இவர் மீண்டும் மெம்பர் ஆகிட்டாரு, இவருக்கு நீங்கள் வேலை கொடுக்க தடை இல்லைன்ற மெசேஜ் அனுப்பலை. அப்போ இவர் மெம்பர் ஆனதுக்கு பிறகும் இவருடைய வாழ்வுரிமை, வாழ்வாதாரம் இன்னும் கேள்விக்குறியாக தான் நடிச்சிட்ருக்கு, போராட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. சார், இதுவரைக்கும் ஏறத்தாழ 10-12 உறுப்பினர்கள் மேலே நீக்க நடவடிக்கைகள் பாஞ்சிருக்கு. சார், தொழிலாளர் நலத்துறை ஆணையம்ங்கிறது வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், இது கிட்டத்தட்ட லேபர் கோர்ட்டுக்கு ஈக்குவலானது சார். அங்கே தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர்கள் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர், அதனால தான் அவர்கிட்ட கோர்ட் ரெஃபர் பண்ணுறாங்க. உயர் நீதிமன்றத்தில் போய் கோர்ட்டில் நாங்கள் இவர் மனுதாரர்கள் போட்ட வழக்கில் நீங்கள் அவரை விசாரிக்க சொல்லுங்கள், ஏன்னா அவர் விசாரித்து அவருடைய முடிவறிக்கை கொடுத்தா அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் மாண்புமிகு நீதிமன்றம் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க. இப்போ அவங்க விசாரித்து இதில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது உறுதி செஞ்சுருக்காங்க. மேலேயே சார், 83 ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் சார், 40 வருஷங்கள் ஆகும். அவர் மட்டும் இல்லை, அவரும் மட்டுமே
சார், அதுக்கு ஆவணங்களை பார்வையிட அனுமதிச்சாதான். இது வந்து கீழடி அகழ்வாராய்ச்சி மாதிரி சார். தோண்ட தோண்ட தான் கிணறு வெட்ட பூதம் கிளம்புன்ற மாதிரி தோண்ட தோண்ட தான் வரும். அதுக்கு உள்ளே இருக்கிற சார், 2011 நிலம் கட்டடம் வாங்கின ஆவணத்தையே இத்தனை வருஷம் போராடி நீதிமன்றத்துக்கு போய் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சி ஏறத்தாழ 6-7 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு தான் இன்றைக்கி அந்த ஆவணத்தை கொண்டு வந்து தொழிலாளர் நலத்துறை ஆணையத்தில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்கொயரியில் வேறு வழியில் கொடுக்கணுன்றதுனால சமர்ப்பித்தாங்க. அதை கொடுக்கும்போதே இத்தனை முறைகேடு, இன்னும் பல முறைகேடுகள் இருக்கிற காரணத்தினால தான் இவங்க ஆவணங்களை பார்வையிட உறுப்பினர்களை அனுமதிக்கிறது இல்லையோன்னு தோணும். 1580 பேர், 2020 முடிவு கணக்குப்படி. அப்படி சொல்ல முடியாது சார். 2018 வந்து ரொம்ப பெரும் முயற்சிக்கு அப்புறம் அமரர் தெய்வ திரு கண்டசால ரத்னகுமார் அவர்கள், குரல் கலைஞர், கின்னஸ் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் படித்தவர், பழம்பெரும் இசையமைப்பாளர் கண்டசால அவர்களின் புதல்வர், இணையற்ற குரல் கலைஞர், அவர் வந்து வடக்கு தொடுத்தார் இந்த சங்கத்தில். நேர்மையாக இது வரைக்கும் முறையாக ஒரு நேர்மையான நடுநிலையான தேர்தல் நடக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடுநிலையாக ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸரை கொண்டு வந்து நியமித்து அங்கே தேர்தல் நடக்க வழிவகுத்தார். அந்த தேர்தலில் அது வரைக்கும் நடிகர் ராதாரவி அவர் சார்ந்த ஆதரவாளர்கள் மட்டுமே மாறி மாறி பொசிஷனில் இருந்து ஒரு நேர்மையான தேர்தல் நடக்காத ஒரு சூழலில், அந்த நேர்மையான தேர்தலில் எதிரணியாக ராமராஜ்யம் அப்படிங்கிற நேமில் ஒரு அணி அது சார்ந்த உறுப்பினர்கள் போட்டிக்கிட்டோம். அதில் 46% வரைக்கும் வாக்குகள் வாங்கி, அப்போ சங்க உறுப்பினர்களில் 46% வாக்குகள் வாங்குகிறோன்னா இவங்க முன்வச்ச கருத்துக்களை, இவங்களுடைய அந்த கண்ணோட்டத்தை, சிந்தனையை, இவங்க முன்வச்ச ஆதாரங்களை ஏற்றுக்கிட்டு தான் அந்த வாக்கு விழும். இல்லைன்னா அத்தனை வாக்குகள் வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் என்ன இங்கே சிக்கல்னு கேட்டிங்கன்னா, நடைமுறை சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களும் குரல் கலைஞர்கள் தானா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. தயாரிப்பாளர்கள் வருவாங்க. அப்ப எந்த ஒரு பெரிய நடிகரா இருந்தாலும், எந்த காமெடி நடிகர் யாரா இருந்தாலும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அசோசியேஷன், நடிகர் சங்கம் அசோசியேஷன், அது வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது, பெப்சியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பெப்சியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே அமைப்பு நடிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டப்பிங் யூனியன் தான். அதனால் என்ன பண்ணாங்க, டப்பிங் யூனியனோட சினி நடிகர்களை உள்ளே சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு யாராவது ஒருத்தர், எனக்கு பணம் வரல, எனக்கு 4 கோடி வரல, 40,000 வரல, எது வந்தாலும் அவங்க இங்கே வந்து மெம்பர் ஆகிடுவாங்க, அவங்களுக்கு பெப்சியில் வழக்கு போடுவாங்க, இவங்க லேபில் போய், பிரசாத் லேபு, ஜெமினி லேபில் போய் காமிச்சு அவர் எங்கள் நம்பர், அவங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுங்க, அப்போ தான் நீங்கள் பெட்டி எடுக்கலாம்னு சொல்லி அங்கே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அது இல்லை. ஆனாலும் இன்னும் அன்னைக்கு மெம்பரானவங்க இன்னைக்கு மெம்பராக தான் இருக்காங்க. அவங்க ஓட்டு போட வருவாங்க, அதை தவிர வேறு எதுக்கும் அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு இந்த 5%, 10% அவங்களுக்கு கிடையாது. இங்கே உழைக்கிறது, குரல் கொடுக்குற கலைஞர்கள் சொன்ன 300-400 பேர்கிட்ட தான் அந்த 5% 10% வாங்குறது. இந்த கண்காணிகளோட கண்காணிப்பில் இருக்கிறது. இதே ராதாரவி டப்பிங் பேசினார், அவர் நேரடியாக பணத்தை வாங்கிட்டு போயிடுவார். அதே நாசர் பேசினா அவர் போயிடுவார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பெரிய நடிகர்கள் அவங்க போயிடுவாங்க. சொல்லுங்க சாமி, புரியல, சொல்லுங்க. ஆமா, ஒரு அதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அதற்கான ஏற்பாடு நடந்துட்டு தான் இருக்கு. என்னோட பேர் மதியடகர், நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். இங்க என்ன நடக்குதுன்னா, ஹீரோக்கு பேசுகிற ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டை வந்து சங்க நீக்கம் பண்ணி அனுப்பினா மற்ற ஆர்டிஸ்ட்லாம் பயந்துருவாங்க. சாமானியம் பயந்துருவாங்க. நான் வந்து
டாக்டர் கலைஞர் அவர்கள் கையில் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க டப்பிங் பேசினது. கச்சேரி ஆரம்பத்தில் வந்து ஜேடி சக்கரவர்த்தி சாருக்கு என்னோட குரல் கொடுத்துருக்கேன். தில்லாலங்கடியில் வந்து ஷாம்க்கு என்னோட வாய்ஸ் தான். நான் இங்கே கணக்குகள் கேட்கும்போது என்னையே வெளியே அனுப்புகிறாங்க, நீங்கள் வந்து சங்க விரோதமாக செயல்பட்டீங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பும்போது மற்றவங்களாம் வந்து அதை பயப்படுறாங்க. இவ்வளே நான் வந்து படங்கள் பேசுறது விடுங்க, ராதாரவி அவர்களுடைய மகள் ஒரு படம் நடிக்கிறார், அது அவருக்கு அவர் இங்கே மெம்பர், ஆனால் அவருக்கு அவர் பேச வரல, என்ன தான் கூப்பிட்டு பேச வச்சாங்க, நான் அவருக்கு போய் பேசிட்டு வந்தேன், ஆனால் நான் வந்து உள்ளே இருக்க முடியாதுங்கும்போது மற்ற மெம்பர்ஸ்லாம் ஒரு பயம் கிரியேட் ஆகுது. இப்போ இங்கேயே வந்து சீனியர் மெம்பர்ஸை வந்து நீக்கி வெளியே அனுப்புறாங்கன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு ஒரு ஃபேர் வரும். எக்ஸாம்பிள் சார் சார் இருக்காரு, அவருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் 40 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவருக்கே அந்த நல்லா இன்னைக்கு சேர்ந்த ஒரு எளிமையான விஷயம். அமரர் டிராபிக் ராமசாமி இருந்தார், இவர் வந்து சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு போய் குரல் கொடுத்து அவர் ஒரு கேஸ் போடுறாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி ஜனங்களும் போய் கேஸ் போட்டாங்க இல்லையே, அதுக்காக 7 கோடி ஜனங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது, எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. இப்போ என்னென்னா சார், வாழ்வாதாரம் வாழ்வுரைவுக்காக ஓடுறாங்க இல்லை சார், இங்கே அந்த ஓட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நடுவில் எதிர்ப்பு குரல் கொடுத்தாலே இது, அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் போட்டு காமிச்சிருக்கேன், அதுக்கு தான் நான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் எடுத்து காமிச்சேன். அந்த டாக்குமெண்ட் சார் இப்போ கூட மாட்டாங்க, 20 பேர் நியமிக்கிறது தான் சட்டம் உங்களுக்கு இன்சார்ஜ் அவர் கண்ட்ரோலர் இருப்பாங்க. நான் இன்சார்ஜ் அந்த ராஜேஷ் கூட்டறேன். அப்ப இந்த பயம் சார் ஒரு நிமிஷம் சார், அவர் கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு தெளிவாகவே விஷயத்தை சொல்லுறேன் சார். சரி, இப்போ இவர் ஜேம்சன் இவர் இப்போ இவருக்கு அந்த கேரக்டருக்கு ஒரு உறுப்பினர் தேவைன்னு கூப்பிட்டு ஒரு கேரக்டர் ஒருத்தரை பேசி வச்சிட்டார். அவர் இந்த சங்கத்தில் உறுப்பினர் இல்லை. நீ எப்படி அந்த மாதிரி ஒருத்தர
உன்னை மேலே ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து உன்னை சங்கத்தில் நீக்கம் செய்யக்கூடாதுன்னு கடிதம் வருது. இந்த மாதிரி கடிதம் இந்த அணியில் இருந்து இந்த அணிக்கு ஆதரவாக கேள்வி கேட்டு வரவங்களுக்கு வந்ததுன்னா, சாமானியன் அடுத்த மாதத்துக்கான வாடகை கட்டணும், பால் கட்டணும், டியூஷன் ஃபீஸ் கட்டணும், பஸ் கட்டணம் கட்டணுன்றவன் எனக்கு வேலை கிடைக்காது, எனக்கு வருமானம் பாதிக்கப்படும் நினைக்கும் போது எப்படி வந்து தைரியமாக கேள்வி கேட்பாங்க சார்? அதனால் இங்கே உட்காந்துருக்கிறவங்க அத்தனை பேருக்கு அப்போ உங்களுக்குலாம் இழப்புகளே இல்லையான்னு இல்லை, யாராவது இழப்புகளை தாங்கி தான் சார் போராட முடியும். எப்போவுமே மாற்றங்களும் புரட்சிகளும் ஒரு குழுவோ ஒரு ஒரு ஒட்டுமொத்த இனத்தின் சிந்தனையிலே உதிக்கிறது இல்லை சார். எந்த ஒரு உலகப்பெரும் மாற்றமும் ஒரு தனி மனிதனின் சிந்தனையில் உதிக்கக்கூடிய ஒரு சிறு துளி எண்ணம் தான். அப்போ அங்கேயே உதிக்குது, மற்றவங்களுக்கே உதிக்கலன்னு கேட்க முடியாது சார். அது பரவும். அதாவது இந்த கேள்வியை முதல்ல கேட்டது ஒருத்தர், அதுக்கப்புறம் அந்த கேள்வியை ரெண்டு பேர், மூணு பேர், நாலு பேர் கேட்டு அத்தனை பேர் சேர்ந்து ஒரு அணியாக நின்று போட்டியிட்டோம், 46% வாக்குகள் வாங்கினோம். இன்றைக்கும் அந்த அணி தாண்டி ஒரு ஒட்டுமொத்த இங்கே இத்தனை பேர் உட்காந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கோவிட் காரணமாக நிறைய பேர் வர முடியலன்ற காரணத்தில் இவ்வளோ தான் இருக்கும். இவ்வளோ பேர் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தேர்தல்னு ஒன்று வரலன்னா, தேர்தல் வரும்போது அவர் என்ன சொன்னார், நஷ்டம் எங்களுக்கு நஷ்டமாக இருக்குது, நாங்கள் தேர்தலை சந்திக்க முடியாது, தேர்தல் செலவாகும்னு சொல்லி தேர்தல் நடத்த மாட்டேன்னு சொன்னார். அப்போ இதே கண்டசாலா ரத்னகுமார் அந்த எக்ஸ்பென்சஸ் என்ன நான் தரேன் நடத்துங்கன்னு சொல்லி நடத்தினேன். அதற்கு பிறகுதான் இந்த எவ்வளவு ஓட்டு பெர்சன்டேஜ்ன்றதே அவருக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் அவருக்கே தெரியாது. அவர் நினைச்சாரு நியமனத்தில் நாம் வந்துகிட்டே இருக்கிறோம், நான் யாரை கை காட்டணும் அவன் தாண்டா தலைவன், நான் சொல்றவன் தாண்டா செயலாளர் இருந்த போக்கை மாத்தினது அந்த கண்டசாலா எடுத்த முயற்சி தான். செய்யக்கூடாதோ அங்க கூட செய்யக்கூடிய அளவுக்கு கீழே இறங்கிட்டாங்கன்றது வருத்தமான விஷயம். 2020 கொரோனா காலகட்டம், நோய் தொற்று சமயத்துல திரைப்பட தொழிலாளர்கள் அனைவருக்கும் நிறைய பிரபலங்கள் வசதி இருக்கிறவங்க முன் வந்து உதவிகள் செஞ்சாங்க. சூர்யா சார் நடிகர், சமூக அறுவலர், அவர் வந்து தொழிலாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் சினிமா துறையில் தலைக்கு 400 ரூபான்னு அவர் அந்த 400 ரூபா தான் ஒருத்தருக்கு கொடுத்தாங்கன்னு கிண்டல் பண்ணாங்க ஒரு இன்டர்வியூவில் உட்காந்து. அவர் 400 ரூபா ஒவ்வொரு தலை ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்தாங்க சார். அதை வச்சு ஒரு 3 நாள் அவங்க வீட்டில் அடுப்பு எரிஞ்சிருந்தா கூட 4 நாள் எரிஞ்சால் கூட பெரிய விஷயம். அந்த 400 ரூபாயை அவங்க கொடுத்தது இந்த சங்கத்துக்கு, டப்பிங் சங்கத்துக்கு 1500 உறுப்பினர்களுக்குன்னு போட்டு கொடுத்தது 632,800 ரூபா. அது இந்த ஆண்டறிக்கையில் இருக்கிற விஷயம். ஆனால் இன்றைக்கு தேதிக்கு வரைக்கும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற தொகை உறுப்பினர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது 447,600 ரூபா தான். இன்னும் 185,000 ரூபா எங்கே போச்சுன்றது தெரியாது. நான் சொல்லலை, கணக்கறிக்கையில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி அதே மாதிரி ஃபெப்சி அமைப்பிலிருந்து 650,000 ரூபாய் தரப்பட்டிருக்கு.
ஒவ்வொரு உறுப்பினருக்கும் 500 ரூபான்ற மேனிக்கு 1300 பேருக்குன்னு போட்டிருக்காங்க. மீதி 280 பேருக்கு ஏன் தரலன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த தொகை வந்து இது இங்கேயே சொல்கிறாங்க. நான் இருக்கேன், ராதாரவி வாங்கியிருக்காரு, அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க, அவர் டிரைவர் வாங்கியிருக்காங்க, எல்லாரும் வாங்கியிருக்காங்க. அந்த அந்த நிதி, அந்த அவங்கெல்லாம் நிதியை வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த அந்த பணம், அந்த பணம் முழுமையாக போய் சேர்ந்துதான் தெரியாது. ஏன்னா பெரிய கொடுமை என்னென்னா 6.5 லட்சம் ரூபா ஒரு தொழிற்சங்கத்துக்கு உள்ள பணம் வருது உறுப்பினர்களுக்கு கொடுக்க டொனேஷனாக. அப்போ அந்த பணம் கணக்கறிக்கையில் வரவா காமிக்கப்படணுமா வேண்டாமா? ஆனால் அதை பற்றின குறிப்பே இங்கே கிடையாது. அந்த பணம் உள்ளே வந்ததுக்கான குறிப்பும் இல்லை, வெளியில் போனதுக்கான குறிப்பும் கிடையாது. ஆனால் 6.5 லட்சம் ரூபா வந்து பெப்சி வழங்கினாங்கன்ற தகவல் இருக்குங்க. பெப்சி வழங்கியிருப்பாங்க, எனக்கு சம்மேளனம் மேலே பூரண நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் வெளிப்படையாக வச்சு செஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா அவங்க பல கேள்விகள் எதிர்கொள்ளணும்னு வழங்கியிருப்பாங்க. எவ்வளோ வழங்கினாங்க, என்ன வழங்கினாங்க அது தெரியாது. அது டாக்குமெண்ட்ஸ் இவங்க காமிச்சா ஆவணங்களை பார்த்தா தான் தெரியும். ஆனால் அதை பற்றின ஒரு குறிப்பே இல்லை. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சார், ஒவ்வொரு விஷயமும் இது நடக்கும்போது தொழிலாளர்களுக்காக வரக்கூடிய நிதி, அவங்க சம்பாதிச்சு கொண்டு வர பணம், கட்டாயப்பிடித்தம் செய்யப்படுற காசு, அவங்கள புழிஞ்சி இவங்க வந்து கிட்டத்தட்ட கொத்தடிமைகளாக நடத்தி அவங்க ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிற காசு, அதில் மிகப்பெரும் பங்கு, ஆகப்பெரும் பங்கு ஒருங்கிணைப்பாளர்கள் இவங்க நியமிக்கிற கண்காணிகளுக்கும் வழக்கு செலவுகளுக்கும் மட்டுமே செலவாகிட்டு இருக்கீங்க. அதை தவிர அலுவலக ஊழியர்களுக்கு செலவாகுது. நஷ்டக்கணக்கு 48 லட்சம் ரூபா நஷ்டக்கணக்கு காட்டுற ஒரு யூனியனில், வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபா நஷ்டக்கணக்கு காட்டுற ஒரு யூனியனில் என்ன வேலைன்னு தெரியல சார். 48 லட்சம் ரூபா நஷ்டத்துக்கு அலுவலக ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது. ஸோ இந்த முறைகேடுகளை எதிர்த்து இந்த பார்வையிட, இந்த ஆவணங்களை பார்வையிடுறது ஒரு விஷயம் சார். அதுக்கு அவங்க அனுமதி தரணும். இப்போ அனுமதி தர முடியாதுன்னு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இதை போட்டார் அவர் 10ஆம் தேதியிலேருந்து 1 மாதம் டைம் கொடுத்தாரு. அந்த 1 மாதம் வரைக்கும் எந்த பதிலும் வரல. நான் 10 நாளைக்கு பிறகு 20ஆம் தேதிக்கு பிறகு நான் ஒரு கடிதம் அனுப்பிச்சேன், இந்த மாதிரி என்ன சார்பாக தாசரதி அனுப்புகிறேன், அவர்கிட்ட நீங்கள் எல்லா இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அந்த டீட்டெயில் என்ன ஆவணங்கள் உங்ககிட்ட இருக்கோ அந்த ஆவணங்களை கொடுங்க, நாங்கள் அதை பார்த்துட்டு பரிசீலனை பண்ணி என்ன முடிவெடுக்கிறோன்னு சொன்னோம். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் தான் வந்து பார்க்கணும், நேரடியாக ஆஃபீஸில் தான் வந்து பார்க்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பாயிண்ட்டாக இருக்குது. அடுத்தது லேபர் கமிஷனருக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க, விட்டுட்டாங்க. ஆக இப்போ இந்த ஸ்டெப்லேருந்து இன்னொரு 10 நாள் இல்லை 20 நாள் இல்லை 1 மாதம் டைம் எடுத்துட்டு பிப்ரவரி 15க்கு பிறகு நாங்கள் நேராக ஹைகோர்ட்டுக்கு எஸ்எம் சுப்பிரமணியம் சார் தான் இந்த தீர்ப்பு கொடுத்தாரு, நீங்கள் லேபர் கமிஷன் போங்க, அவங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுப்பாருன்னு சொன்னார். அந்த முடிவு இப்போ எங்களுக்கு கிடைச்சிடுச்சு. இந்த முடிவு கிடைச்ச பிறகு அவங்க இன்னமும் காலம் தள்ளி போகிறதுக்கான வழியை தான் பார்க்குறாங்க. இதுவரைக்கும் யாரும் அதை நேரடியாக சந்தித்து அதுக்கு என்ன முடிவு எடுக்கணும், இது வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோமேன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுவரைக்கும் 11, 12, 13லலாம் இப்படி ஒன்று நடக்கலை, இதெல்லாம் தப்பு, இவங்க போலியான டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, அனுசுயா கிட்ட நாங்கள் வாங்கலை, அங்கே வாங்கலை இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் உண்மை, நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் வந்து இது 2 லட்சம் வரி பணத்தை குறைக்கிறதுக்காக தான் பண்ணோன்றதை அவங்க வாயால் ஒத்துக்கிட்டாங்க. அப்போவே இதில் தப்பு பண்ணியிருக்காங்கன்றத நாங்கள் சொல்லலை, லேபர் கமிஷன் சொல்லலை, அந்த நிர்வாகம் எதிர்மனுதாரர்கள் ஒத்துக்கிட்டாங்க. அதனால் எங்களுக்கு அந்த கிடைக்கிறது ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன தீர்ப்பு கிடைக்குன்றது அது நல்ல தீர்ப்பாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லா விஷயமும் சார், உறுப்பினர்கள் சேர்க்கை முதற்கொண்டு 10 வருஷத்தில் கடந்த 10 வருஷத்தில் உறுப்பினர்கள் சேர்க்கை, அவங்க எவ்வளோ பேர் நீக்கப்பட்டிருக்காங்க, இந்த கணக்கை பார்க்கும்போது அவங்க கொடுத்துருக்கிற கணக்கு வேறு, இருக்கிற உறுப்பினர்களுடைய கணக்கு வேறுங்கிறதும் நிரூபணமாகியிருக்கு. இந்த விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கோர்ட்டில் கொண்டு போய் சமர்ப்பிக்க தான் போகிறோம், நடவடிக்கை எடுக்க போகிறோம். ஆனால் இத்தனை முறைகேடுகள் செஞ்ச நடிகர் ராதாரவி நிர்வாகம் இப்போ வந்து அவங்களுடைய பதவிக்காலம் பிப்ரவரி 26 முடியுது அடுத்த மாதத்தில். அதனால் இப்போ தேர்தலுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அடுத்தது இப்போ தேர்தல் செலவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு மூலமாக ஒரு தேர்தல் நடத்தி கேமராலாம் வச்சு பார்வையாளர்கள் வச்சு நடத்தின ஒரு தேர்தலுக்கு செலவு 7 லட்சம் ரூபா கணக்கு அமைக்கப்பட்டிருக்கு 18ல். ஆனால் இப்போது கடந்த ஆண்டில் இவங்க ஒரு தேர்தல், இவங்களே நியமித்த ஜட்ஜை வச்சு இவங்களே நடத்தின தேர்தலுக்கு சுமார் 10 லட்சம் ரூபா செலவு கணக்கு. இவ்வளவு முறைகேடுகள் செய்கிற ஒரு நிர்வாகம் இப்போ தொடர்ந்து தேர்தல் நடத்துறது இந்த தொழிலாளர் நலத்துறை ஆணையத்துடைய விசாரணையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி. தேர்தல் நடக்குது, அதனால் நாங்கள் தேர்தல் ஆணையர் வந்துட்டாரு, நாங்கள் வந்து பவர் கிடையாது, நாங்கள் டாக்குமெண்ட்ஸை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கும் இந்த கால விரயம் செய்கிறதுக்கும் தாமதம் செய்கிறதுக்குமான ஒரு முயற்சி. இவங்க இந்த தேர்தல் நடத்துகிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா முறைகேடுகள் செஞ்ச, பெரும் கோடிக்கணக்கிலான முறைகேடுகள் செஞ்ச ஒரு நிர்வாகம் அவங்க பொறுப்பில் இந்த தேர்தல் நடத்துறது நிச்சயமாக முறையாக இருக்காது. இது வந்து ஆவணங்கள் அதன் ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டிருக்கு. சில 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 ஆண்டுகளில் தேர்தலே நடக்காமல் தேர்தல் எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸ்னு போட்டிருக்கு, அதுக்கான ஆவணங்களும் இங்கே இருக்குது. இது நாங்கள் கற்பனையாக சொல்கிறதுல இருக்கிற ஆவணங்கள், இந்த மாதிரி ஒரு 3 ட்ராலி சர்க்கிஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த நிலையில்
இந்த சங்கத்தில் மேற்கொண்டு ஊழல்கள் முறைகேடுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு தொழிலாளர் நலத்துறை ஆணையர்கிட்டையும் மேல்முறையீடு செய்ய போகிறோம். அதுலேயும் பலன் கிடைக்காத பட்சத்தில் உயர்நீதிமன்றத்தை நாடி அங்கிருந்து இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வை கேட்க போகிறோம். நடிகர் ராதாரவி அவர்கள் நிர்வாகம் அந்த இந்த ஊழல்கள் முறைகேடுகள் செய்யறதுக்கு யார் யாரெல்லாம் அவருக்கு துணை நின்னாங்களோ நின்றுக்கிட்டு இருக்காங்களோ இன்னும் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அங்கே வந்து கையாடல் நடந்திருந்தா அந்த கையாடல் யாராவது செஞ்சுருந்தா யார் எவ்வளோ செஞ்சாங்களோ அவங்க மேலெல்லாம் நிச்சயமாக சட்ட ரீதியான நியாயமான கடும் நடவடிக்கை எடுக்க நாங்கள் போராட்டத்தை தொடர்வோம். ஒன்று, ரெண்டாவது கையாடல் செய்யப்பட்ட முறைகேடு செய்யப்பட்ட சங்கத்திற்கு இழப்பு ஆன காசை அந்த சங்கத்தை சேர்ந்தவங்க யார் யார் செஞ்சாங்களோ அவங்க கிட்டேருந்து நிர்வாகிகள் செஞ்சாங்களோ அவங்க கிட்டேருந்து மீட்கிறதுக்கான முழு சட்ட ரீதியான நடவடிக்கை தொடர்வோம். மூன்றாவது விஷயம், இந்த மாதிரி முறைகேடுகள் செஞ்ச ஒரு நிர்வாகம் ஒரு தேர்தலை நடத்தி இன்னொரு முறைகேடான நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்து இல்லை இவங்களே திரும்ப வந்து உட்கார்ந்து இல்லை தண்டனையிலேருந்து விசாரணையிலேருந்து தப்பி ஓட அனுமதிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமாக எடுக்கணுமோ அதையும் எடுப்போம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்குலாம் தெரியும், இது நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அது போய் சேரல. நீங்க பாஜக பிரமுகர்னு சொல்றது யார? அவரை பாஜக எப்படி குறிப்பிடுறாங்க சார்? திரு ராதாரவி அவர்கள் நேரடியாக ஃபோன் பண்ணி திரு மதிய மிரட்டினார், என்னென்னா உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்னோ பேசிகிட்டு இருக்க, நான் தானே சேர்த்தேன் உன்னை, அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் தானே உன்னை சேர்த்து விட்டேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், இன்றைக்கி தேதி கார்பரேஷனுக்குள்ளே போய்ட்டு ஒரு ஆதார் கார்டு கேட்டிங்கன்னா யார் அப்ளிகேஷன் எழுதி கொடுத்தாலும் அங்கே பொறுப்பில் இருக்கிறவங்க கொடுத்து தான் போகிறாங்க, உடனே அவர் தான் சேர்த்து விட்டாரோ வாழ்நாள் முழுக்க அவருக்கு நன்றி கடனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இவர் கூட ஃபோன் பண்ண ரெக்கார்டே இருக்குது, சமூக வலைத்தளத்துலேயே வந்துச்சு, நீ இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வா, நீ வா நான் பேசிக்கிறேன், வா நீ வா பேசிக்கிறேன்னு இவர் இருக்கிற ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு அவரை பார்க்க எதுக்காக போகணும்? அது நேரடி மிரட்டல். இதை தவிர மறைமுகமான பல மிரட்டல்கள் இன்றும் தொடருது. அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த வழக்கு 2019 தீர்ப்பு வந்தது சார் உயர்நீதிமன்றத்தில், இப்போ 2022 ஜனவரி மாதத்துலாம் முடிவு அறிக்கை வந்திருக்கு. அப்போ எந்த அளவுக்கு அதை வந்து தாமதப்படுத்தியிருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. இன்னொன்று சார், நான் கேட்டதுக்கான ஒரு காரணம் இருக்குது. இப்போது பாஜக எந்த கட்சி அமைப்பு சார்ந்திருந்தாலும் சாதாரணமாக திரைத்துறையிலேயே கூட டத்தோ ராதாரவி, இந்த சங்கத்துக்கு பேரே டத்தோ ராதாரவி வளாகம், மற்ற சங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சங்கத்தினுடைய பேர் இருக்கும், இந்த சங்கத்துக்கு மட்டும் சிக்டாடுக்கு டத்தோ ராதாரவி வளாகம் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் சார். ஒன்று அவர் பேர் அவர் வச்சுக்கிட்டது அந்த கட்டிடத்துக்கு, ஏன்னா அவர் சொந்த காசில் வந்த கட்டிடம் இல்லை. ரெண்டாவது, இந்த டத்தோன்ற பட்டம் அவர் வாங்கலைங்கிறத பல முகாந்திரங்களும் நாங்கள் திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம், ஆனால் அது போய் சேர மாட்டேங்குது. அந்த டத்தோன்ற பட்டத்தை இவருக்கு கொடுத்ததா இவர் சொல்லப்படுறவர் மெலாக்கா அப்படிங்கிற ஒரு ப்ராவின்ஸ் மலேசியாவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர், கடந்த ஆகஸ்ட் மாதம் கோவிட்ல அவர் இறந்துட்டார். இந்த டத்தோங்கிற பட்டத்தை மலேசிய அரசு வம்சாவளியினர் மட்டும்தான் கொடுக்க முடியும் சார். அவர் மேல இல்லை சார், அவருடைய நிர்வாகம் மேல. எதுங்க சார்? இந்த சார் ஒருத்தர் விஜய் டிவியில் வாய்ஸ் ஓவர் பேசுகிற மிஸ்டர் கோபிங்கிறவர் கேள்வி எழுந்துச்சு, கேட்டார் எதுக்கு நான் மெம்பர்ஸ் உள்ளே இருக்காங்கன்னு. அப்போது அவரை மிரட்டி அவரை அடிக்க வந்து வெளியே அனுப்ப முயற்சி பண்ணாங்கன்னா கேள்வி சார். இது கேமரா தொடர், அப்போ எப்படி தொடர் இல்லை தொடர், நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் சார். ஒரு நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக நேரடியாகவே சொல்லுறேன் சார். ஒரே நிமிஷம் சாரி மன்னிக்கணும் சார்.
சார், நீங்கள் கேட்ட கேள்வி, அவர் கேட்ட கேள்வி நியாயமானது சார, பதிலை மட்டும் சொல்லிடுறேன் சார். எல்லாருமே வந்து முறைகேடுகளோ ஊழல்களோ செஞ்சு ஒரு நாற்காலியை பிடிச்சிட்டு உட்கார்றதுக்கான காரணம் சரித்திரத்தில் கல்வெட்டில் அவங்க பேர் வரணும் தான். டப்பிங் சங்கத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆண்டு அறிக்கையிலையும் பக்கம் பக்கமாக தத்தோ அண்ணன் ராதாரவி அவர்கள் சாதனையால், அவருடைய முயற்சியால் கட்டப்பட்ட கட்டிடம், அவர் முயற்சியால் வரும் உதவிகள் சார், எதுவுமே அவர் கையிலேருந்து கொடுக்குற காசு கிடையாது சார், உறுப்பினர் நலநிதி. இன்னொன்று, அந்த டத்தோ அங்கே உட்காருது, அந்த டத்தோங்கிற போர்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா பிராஸில் போட்டு செலவு பண்ணியிருக்கு, அதுவும் உறுப்பினர் நிதி. அதில் ஒரு 5 பைசா 10 பைசா என்னுடைய பங்கு இருக்குது சார், அதை நான் எதிர்க்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது சார். ஸோ மிக்க நன்றி, தயவுசெய்து இதை கொண்டு போய் மக்களுக்கு சேருங்க. இது வந்து டப்பிங் சங்க உறுப்பினர்களில் யூஸ்வலாக எல்லாருக்கும் குரல் கொடுக்குற அவங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கான ஒரு முகாந்திரம் இல்லாமல் அவங்க உரிமைகளையே கேட்க முடியாத ஒரு நிலை இங்கே நீடிக்குது. அதுக்காக தான் அவங்களுடைய ஒரு பிரதிநிதியாக இங்கே உட்காந்து இதை பேசுகிறோம். இது எல்லாருக்குமான போராட்டம், இது எங்கே பிரச்சனை இருந்தாலும் தீரணும். அதுக்காக தான் மிக்க நன்றி.